அனைவருக்கும் வணக்கம். அன்று நாடு இரண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டது. அப்போது எங்கிருந்தும் எதிர்ப்பு சத்தம் வரவில்லை. பாதி காஷ்மீர் போய்விட்டது. அப்போதும் எதிர்ப்பு சத்தம் இல்லை. தொடர்ந்து திபெத் சென்றது. கிளர்ச்சி இல்லை. சிறுபான்மையினர் பாதுகாப்பு சிறப்புரிமை என்ற பெயரில் இந்துக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். அப்போதும் தட்டி கேட்பார் இல்லை. டாஸ்கல், சிம்லா, சிந்து கூட கொடுக்கப்பட்டது. ஆனால் யாரும் கவலைப்படவில்லை. எமர்ஜென்சியின் போதும் எதிர்ப்பு இல்லை. 2G அலைக்கற்றை, நிலக்கரி, CWG, அகஸ்டா வெஸ்டர்ன், போவர்ஸ் என அனைத்து துறைகளிலும் ஊழல்கள். எந்த சத்தமும் வரவில்லை. வீட்டோ அதிகாரம் சீனாவுக்கு வழங்கப்பட்டது. எந்த ரயிலும் நிறுத்தப்படவில்லை. லால் பகதூர் சாஸ்திரி போன்ற துணிச்சலான தலைவரை மர்மமான முறையில் இழந்தோம். CBI விசாரணைக்கு கூட யாரும் கூறவில்லை. குறைந்தபட்சம் எவரும் மெழுகுவர்த்தி கூட ஏற்றவில்லை. மாதவராவ் சிந்தியா, ராஜேஷ் பைலட் போன்ற தலைவர்கள் கொல்லப்பட்டனர். எந்தவித கோஷமும் இல்லை. ஆனால் மாட்டிறைச்சி தடை என அறிவிக்கப்பட்டவுடன் தான் பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. அப்போது பேரழிவை ஏற்படுத்தப்பட்டது. இந்திய வரலாற்றில் முதன்முறையாக பொது வழியில் மாடுகளை வெட்டினார்கள். தேசிய கீதம் கட்டாயமாக்கப்பட்டவுடன் அவர்களின் முகங்களில் கவலை படர்ந்தது. பலத்த எதிர்ப்பும் தொடர்ந்தது. வந்தே மாதரம் அல்லது பாரத் மாதா கி ஜெய் என்று எல்லோரும் கூறும்போது அவர்களின் உதடுகளில் மட்டும் தையல் போட்டுக் கொண்டனர். இன்னமும் சிலர் இருக்கின்றனர். காரணம் அறியாமைதான். சரியான புரிதல் இருப்பவர்கள் எவரும் இந்து மதத்தை குற்றம் குறை சொல்ல மாட்டார்கள். தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருக்குறள், திருமந்திரம் என பல்லாயிரக்கணக்கான தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் சனாதன தர்மத்தை வலியுறுத்தியும் இந்து மத கடவுள்களை போற்றியுமே பாடப்பட்டுள்ளது. இதுபோன்ற இலக்கியங்கள் உலகில் வேறு எங்கும் உண்டா? கிடையாது. அப்பேற்பட்ட ஆன்மீக பூமியில் பிறந்த நாம் அனைவரும் மாபெரும் பாக்கியசாலிகள். இந்தியர்கள் அனைவருமே இந்துக்கள் தான். வேண்டுமானால் மாற்றப்பட்ட இந்துக்கள், மாறாத இந்துக்கள் என்று வகைப்படுத்திக் கொள்ளலாம். பயத்தால், பணத்தால், பதவியால் மற்றும் அறியாமையால் மாற்றப்பட்ட இந்துக்கள் தானே இன்றைய மாற்று மதத்தினர்கள். இந்த உண்மையை உள்ள பூர்வமாக உணர்ந்த பலர் இப்போது தாய் மதம் திரும்பி வருகிறார்கள். ஏனெனில் உலகிலேயே சிறந்த வாழ்வியல் முறையைத்தானே நமது இந்து மதம் கற்றுத்தருகிறது. அதுவே அன்பு, அமைதி, ஒற்றுமை போன்ற நல்லுணர்வுகளை ஏற்படுத்தி அமைதியான, ஆரோக்கியமான வாழ்வை சிறப்பாக வாழ வழி செய்கிறது. பக்குவம் இல்லாதவர்களும் பகுத்தறிய தெரியாதவர்களும் தான் விடாப்பிடியாக பல அவஸ்தைகளை பட்டு வருகிறார்கள். தங்களது தாயிடம் திரும்பி வர ஏன் தயக்கம் வேண்டும்? தாயின் அரவணைப்பை விட நமது தாய் மதத்தை விட உலகில் சிறந்தது வேறு இருக்கிறதா? நன்றாக அலசி ஆராய்ந்து பார்த்தால்தான் இந்த உண்மை புரியும். இதனால்தான் நமது பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரத்தை காக்க மோடி சிறந்த பிரதமராக தனது கடமையை சிறப்பாக செய்து வருகிறார். கள்ளப்பணம் மற்றும் தீவிரவாதம் ஒழிக்க பண மதிப்பிழப்பு மற்றும் GST கொண்டு வரப்பட்டது. திருடனுக்கு தேள் கொட்டியது போல துடி துடித்தார்கள். மக்கள் வரிசையில் நின்று கஷ்டப்படுகிறார்கள் என்று நீலி கண்ணீர் வடித்தார்கள் திருடர்கள். சொந்த நாட்டில் அகதிகளாக வந்த காஷ்மீரிய இந்துக்களின் வரியை யாரும் உணரவில்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் ஊடுருவி வந்த ரோஹிங்யக்களை விரட்டினால் இவர்களுக்கு வலியை ஏற்படுத்தியது. ரோஹிங்யக்கள் அட்டகாசம் தாங்க முடியவில்லை என இந்தியாவுக்கு விரட்டி விட்டவனும் முஸ்லிம்கள் தான். ஆனால் மதம் மாற்றப்பட்ட இவர்கள்தான் கலங்கினார்கள். சிந்தியுங்கள், காங்கிரஸ் இந்துக்களை எப்படியெல்லாம் சிதைத்தது! பயங்கரவாதம் காரணமாக காஷ்மீரில் மொத்தமாக 50,000 கோவில்கள் மூடப்பட்டது. அவற்றில் பல கோவில்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இப்போது தமிழகத்தில் இந்து கோவில்கள் மட்டுமே சட்டத்தின் பிடியில் உள்ளது. ஆகவே இந்து கோவில்கள் மட்டுமே இடிக்கப்பட்டு வருகிறது. இதே ஒரே ஒரு தேவாலயத்தின் ஜன்னல் மீதோ அல்லது மசூதியின் கதவின் மீதோ சின்ன கல் வீசினால் கூட ஒப்பாரி வைத்து அழுது விடுகின்றன இந்த ஊடகங்கள். பாதிக்கப்பட்ட 50,000 கோவில்களை மீண்டும் புனரமைத்து கட்டி திறக்கப்படும் என இப்போது அறிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி. மிகவும் நல்ல செய்தி. இதுபோன்ற தகவல்கள் எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு தெரியும்? அநேக இந்துக்கள் இந்த வரலாற்றை அறியாமலேயே அப்பாவியாக இருக்கிறார்கள். அப்பாவிதான் தர்ம அடியும் வாங்குவான் என்பதற்கு பல வரலாற்று சான்றுகள் உள்ளன. மோடி அரசு வந்திருக்காவிட்டால் இன்று இதை யாரும் அறிந்திருக்க கூட மாட்டார்கள். முதலில் பள்ளத்தக்கில் இருந்த ஒவ்வொரு இந்துக்களையும் வலுக்கட்டாயமாக விரட்டினார்கள்.
பின்னர் இந்து மதத்தின் ஒவ்வொரு அடையாளத்தையும் அளித்தனர். எவ்வளவு பெரிய சதி நடந்தேறியுள்ளது, நன்றாக யோசியுங்கள். ஆக காங்கிரஸ் செய்த ஒவ்வொரு வேலைக்கும் பின்னாடி ஒரு சூழ்ச்சி கட்டாயம் இருக்கும் என்பதை இனியாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் மதத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்றும் அரசியல் லாபத்திற்காக நமது உண்மையான வரலாற்றை மறைக்க வேண்டும் என்றும் பல சரித்திரங்களையும் மாற்றி எழுதினார்கள். உதாரணமாக உடன்கட்டை ஏறுவது, இது யாரால் ஆரம்பமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முகலாய மன்னர்கள் நமது நாட்டு பெண்களுக்கு இழைத்த துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்களை மாய்த்து கொண்டார்கள். அதற்கு முன் இந்த சடங்கு நம்மிடம் இல்லை. உதாரணமாக ராமாயணத்தில் தசரதன் இறந்த போது அவரது மூன்று மனைவிகளும் உடன்கட்டை ஏறவில்லை, ராஜ மாதவர்களாக அலங்கரிக்கப்பட்டார்கள். இவ்வாறு அனைத்து வரலாற்றையும் திரித்து எழுதி நம்மை தவறாக வழிநடத்தி வந்ததே இதுவரை காங்கிரஸ் அரசு செய்து வந்த சாதனை. இந்து மதத்திற்கு மட்டுமல்ல, நமது தேசத்திற்கும் துரோகிகளாகவே செயல்பட்டார்கள். பணம் அச்சடிக்கும் இயந்திரத்தை பாகிஸ்தானுக்கு விற்ற பெரும் துரோகத்தை எந்த அரசும் எந்த மக்களும் மன்னிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் இன்று ஜனநாயகத்தை காக்க நியாயத்திற்காக குரல் கொடுக்கிறார்களாம். இவர்கள் ஜாதியை இழிவுபடுத்தி பேசினால் மட்டும் சமூக நீதி காற்றில் பறந்து விடுகிறதா? நீதிமன்றமும் நாடாளுமன்றமும் தண்டனை அளித்தால் கூட அதற்கும் மோடிதான் காரணமா? செய்த குற்றங்களை மறைக்க பிறர் மீது பழி போட்டு திசை திருப்பும் வழக்கம் இவர்களுக்கு புதிது அல்லவே. அன்று முதல் இன்று வரை தங்களது சுய லாபத்துக்காக அந்நியர்களுக்கு கைக்கூலிகளாக இருந்து கொண்டு இந்த நாட்டை வளரவிடாமல் பார்த்து கொண்டதை தவிர வேறு என்ன சாதனை செய்துள்ளார்கள் இவர்கள்? இதனை அனைத்து இந்தியர்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜாதி மத இன மொழி உணர்வுகளை விட இந்தியர் என்ற தேசப்பற்று உணர்வே பகுத்தறிவு மிக்க மனிதர்களின் உன்னதமான உணர்வு. தாய் நாட்டிற்கு துரோகம் செய்துவிட்டு கடவுளின் காலடியில் போய் கதறினாலும் எந்த தெய்வமும் மன்னிக்காது. நமது தேசம்தான் நம் தேகம். தேசத்திற்கு செய்யும் துரோகம் நமது தேகத்திற்கு செய்யும் துரோகத்திற்கு ஒப்பானது. உடம்பால் அழியின் உயிரார் அழிவர். ஆகவே ஜாதி மத இன மொழி என அனைத்து உணர்வுகளும் விட தேசப்பற்று உணர்வே தலையாய உணர்வு என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது தேசத்தின் வாழ்வியல் முறையே சனாதன தர்மமாக இந்துக்கள் அனைவரும் கடைபிடித்து வருகிறோம். மற்றவர்கள் இந்த தர்மத்தை மத ரீதியாக பார்க்காமல் நமது உடல் மனம் புத்தி ஆன்மா இவை நான்கும் நல்ல பலன்களை பெற வழிகாட்டும் அற நெறிமுறையாக கருதி பின்பற்றினால் நிம்மதியும் நீண்ட ஆயுளும் பெறலாம், பிறவி பயனையும் அடையலாம். எது எப்படியாயினும் நமது தேசமே பிரதானம். தேசம் சிறந்தால்தான் நம் வாழ்வும் சிறக்கும். ஆகவே தேசியம் காப்போம், தெய்வீக அருள் பெறுவோம். நன்றி.